ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இப்போ இருக்க மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் ட்ரேடருக்கான மார்க்கெட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுங்க. செம்ம புல்லிஷ் மார்க்கெட் அது. இன்ட்ராடேயில் ஒரு பெரிய மூவ் இல்லை, ஒரு 25 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ். ஆனால் யார் வந்து இண்டெக்ஸு கூட நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா பொசிஷ்னலாக பார்க்கும் போது டே பை டே ஏதோ சம்திங் கெயின் கொடுத்துட்டே இருக்குது. இதுதான் வந்து அருமையான புல் மார்க்கெட். ஆனால் என்னென்னா தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கனால கொஞ்சம் ஃபியர் இருக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கு. பட் நீங்கள் இண்டெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது தாண்டி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா நல்ல பிரேக் அவுட்லாம் லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட்லாம் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பொசிஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் வந்து எஃப்அண்டோ ட்ரேடருக்கான மார்க்கெட் கிடையாது. விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, விச் லீட்ஸ் டு த வால்டாடி ரொம்ப கம்மியாக இருக்கும். வால்டாடி கம்மியாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பெருசாக மூவ் ஆகாது, இன்ட்ராடேல ஒரு பெரிய மூவ் கொடுக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து எஃப்அண்டோ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பியர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அதிகமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிராப் பண்ணுவாங்க. ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக ஷூட் அப் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ப்ரீமியம் டீகேவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நோ ப்ரீமியம் நோ மூமெண்ட், ஓகேவா? ஸோ பெட்டர் கோ ஃபார் பொசிஷன் ட்ரேட், ஸ்விங் ட்ரேட். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போ எஸ்பெஷலி மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாருங்கள், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து ட்ரேடிங் வீலில் கொடுத்துருந்தார், சரியான பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி, ஆர்பிஎல் பேங்க், எந்தெந்த பேங்க்லாம் இருக்கோ அந்த பேங்க் ப்ராஃபிட் கொடுக்குதோ இல்லையோ ஆனால் டெக்னிக்கலாக நல்லா போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து செக்டாரல் பர்ஃபார்மன்ஸோட அந்த இம்பேக்ட், ரைட்டா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் பாருங்கள், ஐஆர்எஃப்சி, ரயில்டெல், ஐஆர்சிடிசி, ஐர்கான், இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக பெரிய லெவலில் உடைக்கிறான். இதே மாதிரி நிறைய டைம் உடைச்சிருக்கு, இதை நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மூணாவது டைம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 21,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் 200 பாயிண்ட் ஏறிட்டு கொஞ்சம் செல்லிங் முடிஞ்சிருக்கு. பட் பொசிஷனலாக பார்க்கும் போது புல் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வாட் வி ஹவ் டிஸ்கஸ் இயர்லியர், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சேம் ரிமைன் வந்து கண்டினியூ ஆகும் இந்த வாரத்துக்கு. இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரயில்வே ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ். இது ரூம் இது மூணுத்துலேயும் சூப்பராக இருக்குது. ஸோ மீதி திங்ஸ் தான் நான் சென்னை வந்து பேசுகிறேன். ஐயா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் பிரேக் அவுட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் ஃபைன் பண்ணுவேன். நான் வந்து சில ஸ்டாக்ஸ் சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் டு ஃபோக்கஸ், ட்ரேடிங் வீடியோ சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓனாக எடுத்து பண்ணும் போது, நீங்கள் ஓனாக ஒரு ஸ்டாக்கை பிரேக் அவுட்டை ஃபைன் பண்ணி அந்த எக்ஸிட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் ரொம்ப அதிகமாகும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அதுக்கு தேவை கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தான், அது கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஸோ நாங்கள் கூட ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸில் இதுதான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கும் கம்மிங் சாட்டர்டேலேருந்து டிசம்பர் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணவங்க, மெயில் பண்ணலாம், எங்கள் டீம் ரிப்ளை பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், கம்மிங் தேர்ஸ்டே ஃப்ரைடே அதுக்கான ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் வந்து குரூப்பில் போடுவோம், ஐ மீன் டெலகிராம் குரூப்பில் போடுவோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்ப்போம், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.